எல்லாருக்கும் வணக்கங்க. பேட் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு எல்லாரும் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குரங்குகளை பத்தி தான் பார்க்க போறேங்க. குரங்குகளை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், தெரியாத பல விஷயங்கள் இருக்கும். அதுல முக்கியமான விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் சொல்றேங்க. மனிதர்களை போலவே குரங்குகள் நிறைய விஷயங்கள்ல மனிதர்கள் கூட ஒத்துருக்குது, அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா, வனவிலங்குகளுக்கு உணவளிச்சா வனவிலங்குகள் ஊனமாயிரும், அப்படி இல்லைன்னா உயிரும் போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, காடுகள் மற்றும் மலைப்பாதைகள் வழியாக பயணம் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு குரங்குகள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 கொண்டாடுறாங்க. குரங்குகளுடைய அழிவை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் கொஞ்சம் விழிப்புணர்வு வீடியோக்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க அழிந்து வரும் குரங்குகளை காப்பாற்றுறதுக்காக. இந்த குரங்குகள் தவிர்த்து மற்ற இன குரங்குகளே பார்த்தீங்கன்னா 264 வகைகள் இருக்குதுங்க. இதில் 6 இன்ச்லிருந்து கிட்டத்தட்ட 35 கிலோவுக்கும் மேற்பட்டு கூட குரங்குகள் வளரும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியோட முடிவில் சொல்கிறாங்க. இதில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்கள் இருக்கக்கூடிய குரங்குகள் பழமையான உலக குரங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அமெரிக்க கண்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் மலைக்காடுகளை வசிக்கக்கூடிய குரங்குகள் நவீன உலக குரங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பழமையான உலக குரங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா 32 பற்களும் நவீன உலக குரங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா 36 பற்களும் இருக்கும். பழமையான உலக குரங்குகளில் மிக பழமையானது பார்த்தீங்கன்னா பஃபூன் இன குரங்குகள். புதுமையான இன குரங்குகள் பார்த்தீங்கன்னா மார்மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனம் தான் புதுமையான இனம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியோட முடிவில் சொல்கிறாங்க. இப்போ குரங்குகளுடைய வசிப்பிடம் பார்த்துட்டிங்கன்னா அண்டார்டிகா மாதிரியான பனிப்பிரதேசங்களில் அது வசிக்காது, மனிதர்களைப் போலவே தான். பனிப்பிரதேசங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலையுமே குரங்குகள் பரவலாக இருக்குதுங்க. இப்போ தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரங்கு வகைகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது அமேசான் காட்டை உள்ளடக்கிய ஒரு நாடு. இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற குரங்குகள்னு பார்த்தீங்கன்னா மந்தி, கருமந்தி, சோலை மந்தி, அப்போ நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய குள்ளா இன குரங்கு, அதாவது பழனியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரியான குரங்கு. இந்த குரங்குகள் தமிழ்நாட்டில் அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பழக்க வழக்கமே தான் குரங்குகளுக்கு இருக்குதுங்க. நம்ம எப்படி அனைத்துண்ணி எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் நான்வெஜ் வெஜிடேரியன், அதே மாதிரியே தான் குரங்குகளும் பழங்கள் கொட்டைகள் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வகைகளை சாப்பிடுவோம். பல வகை குரங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மூளைகள் இருக்குதுங்க. எதுக்கு 2 மூளைன்னு கேட்டிங்கன்னா சேட்டை அதிகம் இல்லை, அந்த வாழை இயக்குறதுக்காகவே இன்னொரு மூளை இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியோட முடிவில் சொல்கிறாங்க. இப்போ மனித குரங்குகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விதங்கள் இருக்குதுங்க. இந்த 2 விதங்கள்லையும் சில இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியோட முடிவில் சொல்கிறாங்க. குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குதுங்க. மனிதர்களில் ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த விரல் அமைப்புகள் மாறுபடும், கை ரேகைகள் மாறுபடும், அதே மாதிரியே தான் குரங்குகளுக்குங்க. இப்போ மனிதர்கள் எப்படி கூடி வாழ்வோம், சண்டையிடுவோம், அரவணைச்சுக்குவோம், பகிர்ந்துள்ளுவோம், இது மாதிரியான குணங்கள் பார்த்தீங்கன்னா குரங்குகள்லையும் இருக்குது. குரங்குகள் கிட்டத்தட்ட மனிதர்களைப் போலவே வாழக்கூடியதுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித இனத்தில் பார்த்தீங்கன்னா சில அம்மாக்கள் குழந்தைகளை நல்லாவே கவனமாக பார்த்துக்குவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்கள மாதிரி பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் குழந்தைய கையை பிடிச்சிட்டு ரோட்டில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் யாராவது பேசிட்டு வந்துருப்பாங்க, இல்லை மொபைலில் கால் வரும், எடுத்து பேசிட்டே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. வீடுகளில் விளையாண்டுக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டுக்கு போயிடும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா நிறைய சான்றுகள் இருக்குதுங்க, குழந்தைகள் இப்படி விபத்துக்குள்ளான சான்றுகள் நிறைய இருக்குது. ஆனால் குரங்குகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குட்டிகளை கழுத்தில், முதுகில், அடிவயிறில் இப்படி போட்டுக்கிட்டு எங்கே போனாலும் சுமந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். அதனால நம்ம குரங்குகள் கிட்ட பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்குது, குழந்தைகளை எந்த அளவுக்கு கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. எல்லா தாய்களையும் சொல்லுங்க, கவனக்குறைவாக இருக்கிற சில தாய்களை மட்டும் மனித இனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். குரங்குகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 ஃபுல்லாக சொல்லலாங்க. அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களும் அவ்வளவு இன குரங்குகளும் இருக்குதுங்க. குரங்குகளை பற்றி சொல்கிறதுக்கு சத்தம் எழுப்பக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கம் அதிகமாக ஒளி எழுப்பக்கூடியது அவ்வளவு மயில் கேட்கும், ஓனாய ஒளி எழுப்பக்கூடியது அவ்வளவு மயில் கேட்கும் அப்படிங்கிறோம். அதுலேயும் குரங்குகள் சலிச்சதில்லை. கோவலர் அப்படிங்கிற ஒரு இனக்குரங்கு பார்த்தீங்கன்னா அது சத்தம் போடுறது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கூட கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்குகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இலக்கியங்கள், புராணங்கள், நம்ம கலாச்சாரங்களில் குரங்குகள் வந்து ஒன்றிணைஞ்சது. நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா தமிழக கோயில்கள் மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வெளிநாடுகளில் கூட பல கோவில்களில் குரங்குகளுடைய சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. குரங்குகளை தெய்வமாக பார்த்து வணங்கக்கூடிய நாடு நம்ம நாடு. பல குரங்கு இனங்கள் அழியக்கூடிய நிலையில் இருக்குதுங்க. அது என்னென்ன குரங்கு இனங்கள் அழியக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போது குரங்குகளுடைய அழிவு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்து தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கணும். இப்போ வால்பாறை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், காடுகள் பார்த்தீங்கன்னா, நீலகிரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இங்கெல்லாம் மந்தி, கருமந்தி, சோலை மந்தி, குள்ளா இன குரங்குகள், அப்புறம் வந்து நீலகிரி லங்கூர், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த குரங்கு இனங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியோட முடிவில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய வனத்தை ஆக்கிரமிப்பு பண்ணும் எண்ணம் தான். இப்போ பாருங்கள், டி எஸ்டேட் அதிக அளவில் இருக்குது, இன்னும் எஸ்டேட்டுக்கு அதிகப்படியாக வேலைக்கு ஆட்கள் போகிறதுனால என்ன பண்ணுறாங்க, குரங்குகள் சாப்பிடக்கூடிய பல மரங்கள் நிறைய வெட்டப்பட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட், இந்த எஸ்டேட் தலைகள் பயிரிடுறாங்க. இப்படியான எண்ணங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக குரங்கிடங்கள் அழியும் நிலைக்கு போயிடும். குரங்குகளுக்கு உணவளிப்பது ரொம்ப கொடுமையான விஷயம், நம்ம அது நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ காடுகள் மற்றும் மலைப்பாதைகளில் பயணம் பண்ணுறோம். நான் அதிகமாக பயணம் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் அதிகமாக போவேன். இது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கிட்டத்தட்ட குரங்குகள் அப்படின்னா அவ்வளோ இருக்குதுங்க. குரங்கு அருவி அப்படின்னு டூரிஸ்ட் பிளேஸ் வந்துருக்குதுங்க. மங்கி ஃபால்ஸ் அப்படிம்பாங்க, ஃபாரினர்ஸ் கூட அதிகமாக வந்துட்டு போவாங்க. இது மாதிரியான இடங்களில் நான் அதிகமாக பார்த்துருக்குறேங்க. காரில் போகிறவங்க, லாரியில் போகிறவங்க, இப்படி எல்லா வாகனங்களில் போகிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா குரங்குகளுக்கு உணவு வைக்கிறாங்க. உணவு வச்சதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 குரங்குகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு வைக்கிறாங்க அப்படின்னா 50 குரங்குகளுக்கு மேலே அந்த வளைவான பாதையில் சூழ்ந்துக்குது. பயங்கரமாக ஒரு அக்ரஸிவாக எனக்கு உணவுக்கு போட்டி போட்டு எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை கவனிக்கிறதில்ல, மலைப்பாதைகள் அவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா குரங்குகளை வண்டி விட்டுறாங்க. அப்படி விடும்போது குரங்குகளுக்கு உயிரும் போயிடும், சில சமயங்களில் ஊனம் ஆயிடுங்க. இதை நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம உணவு வைக்கலினாலும் அந்த குரங்குகள் வளர்த்தும் போது காடுகளுக்குள்ளே அது தேவையான பழங்கள் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், அதை வச்சு அது எப்படி வாழ்ந்துடும். இதே நம்ம உணவு வச்சு அதை சாப்பிட்ற சொல்லி ஊனம் ஆயிடுச்சு வச்சுங்களேன், குரங்குக்கு வால் முக்கியம், கால் முக்கியம், இதெல்லாம் இருந்தால் தான் மரங்கள் ஏற முடியும், தன்னுடைய குட்டிகளை பார்த்துக்க முடியும், தன்னுடைய இனத்தை அழியாமல் காத்துக்க முடியும். நம்ம உடலை ஊனமாக்கிட்டோம்னா அது எதுங்க பண்ண முடியும். அதுக்காக தான் காடுகள் மலைப்பாதையில் பயணம் பண்ணும்போது முக்கியமாக வனவிலங்குகளுக்கு உணவு வைக்கக்கூடாது. குரங்குகள் மட்டுமல்ல சில உயிரினங்களும் இப்படி உயிரிழக்கிறது ஊனமாகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமாக காடுகளுடைய பரப்பளவு அடர்த்தி இதையெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் இதை குறைக்காமல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தாட்டியும் பரவாயில்ல, இருக்கிறத அழிக்காமல் இருந்தாலே போதும். இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும், குரங்கினங்களை அழியாமல் காக்கணும். வனவிலங்குகளில் பல விலங்குகள் எப்படிங்க அழிஞ்சு போகுது, வனப்பகுதிகளை மக்கள் ஆக்கிரமிச்சிடுறோம். அதுவும் இல்லாமல் வனத்துடைய பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. வனத்துடைய பரப்பளவை அதிகப்படுத்தாட்டி பரவாயில்லைங்க, இருக்கிறதே குறைக்காமல் இருந்தாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் அரசு தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும். ஏன்னா அழிந்து வரும் குரங்குகள் பட்டியலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில குரங்குகள் சேராமல் இருக்குது, அதுவும் சேர்ந்துற போதுங்க. அதனால் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து ஆகணும். வைரமுத்து விலங்குகளை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார், அதில் சொல்லியிருப்பார், மனிதா விலங்கை வணங்கு, குறிப்பாக குரங்கை கும்பிடு, உன்னுடைய மூதாதைக்கு முதல் வணக்கம் போடு அப்படின்னு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்தா அப்படியே மெய் சிறுத்து போவோங்க, அவ்வளவு நல்ல வரிகள் அது. அதனால குரங்கினங்களை காப்பாற்றுவோம், குரங்கினங்களை அழிவிலிருந்து தடுப்போம். ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரங்குகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. இப்போ மனித இனத்தில் இனப்பெருக்க காலமும் ஒன்று கிடையாதுங்க, ஒவ்வொரு உயிரினத்துக்கு இருக்குது. டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இந்த உயிரினம், மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த உயிரினம் அப்படின்னு இருக்கும். ஆனால் மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் அப்படி ஒன்று கிடையாது, வருஷம் முழுவதும் இணை சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எதுக்காக கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னா, இது சொல்கிறக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க, அதனால தான் கடைசியில் சொல்கிறேன். அதனால் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த கடைசியை சொன்ன பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு தகுந்த சான்று தேவையே இல்லை.